ஐயோ இது இது டான்ஸ் வண்டி பா, இது அசையா வண்டி, இது ஓடும் வண்டி, இது உடைக்கும் வண்டி. இங்க ஒரு பாப்பா புதுசா வர்றாங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றாங்களா? இங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஆக்சுவலி கிவாட்டுலே ரெக்ரியேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே தான் இன்றைக்கி தமிழர் ஒன்று கூடல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் வருவாங்க. என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நம்ம தமிழ் மக்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்கக்கா, நம்மளால் தனியாகலாம் நடத்த முடியாது, அதனால் இங்கே தமிழ்ச்சங்கம் யுகாண்டா நடத்துகிறாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி, வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல்லையே வந்து மோர் இதெல்லாம் ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பொங்கல் செலிப்ரேஷனும் இந்த மாதிரி தான் இங்கே வந்து நடக்கும். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து இங்கே வந்து நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. அதே மாதிரி இது வந்து எப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு தமிழர் ஒன்று கூடல் அப்படின்னு எல்லாரும் ஒரு டுகெதர் மாதிரி வச்சு ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம். ஃபன் அண்ட் ஆக்டிவிட்டீஸு எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து மோர் இருக்குது, குடிச்சிட்டு கண்ணி பண்ணிக்கலாம். ரஃபுல்ரா வந்து பிஸியாக இருக்கு. சரி ஓகே, நம்ம கிட்ட வந்து டிக்கெட் இருக்கு, நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள போகலாம். ஆக்சுவலி பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 சில்லிங்ஸ் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 400 ரூபாய் வரும். குட்டி பசங்களுக்கு வந்து 10,000 சில்லிங்ஸ். இங்கே தான் நம்ம டிக்கெட் கொடுக்கணும். வணக்கம் வணக்கம்னா இங்கே ஒன்லி தமிழ் மட்டும்தான் நம்ம கேட்போம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? என்னோட டிக்கெட்னா தமிழ் சங்கம் யுகாண்டா. டிக்கெட் காமிக்கலாமா? சோ யுகாண்டால பாத்தீங்கன்னா தமிழ் சங்கம் யுகாண்டா இருக்கு. சோ நீங்க இப்ப புதுசா வர்றீங்க அப்படின்னா இவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும், ஏதாவது டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க நம்பர் நீங்க போட்டாலே உங்களுக்கு வரும். சோ நானும் வீடியோ உங்களை பத்தி போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அடுத்து ரஃபுல் ட்ரா இருக்கு, அந்த ஏரியாவுக்குள்ள நான் போகவே முடியாது, நல்ல பிஸி. அது லக்கி ட்ரான்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு ஹெல்ப்புக்கு, அது வந்து ஒரு டொனேஷன் மாதிரி தான். நம்ம அது எப்படின்னா நம்ம வின் பண்றோமோ வின் பண்ணலையோ ஒரு டொனேஷனுக்காக எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ உள்ள போயிடலாமா? வாங்க வாங்க. ஆல்ரெடி உங்க டிக்கெட்ட குடுத்துட்டீங்களா? ஆரம்பிச்சாச்சா குட்டீஸ்க்கு? ஓகே ஓகே, வர வர. இப்போ இங்கே உள்ளதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இங்கே புதுசாக வந்திருக்கவங்களும் வந்திருக்காங்க. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு இங்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் போட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே ஒரு பாப்பா புதுசாக வர்றாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றாங்களா இங்கே? ஹாய் 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 குட்டி, ஹாய் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களும் இருக்காங்க, வருஷம் வருஷம் வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. சாப்பாடு ஃபுட்டு ஃபுட்டுக்கு உள்ள ஹால் அங்கே இருக்குது. பாடு குறுக்க நடந்து வரேன், ஏன்னா இந்த இடம் எங்களுக்கு பரிச்சயம்தான். சூப்பராக டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்களா, இந்த டென்டில் தான் உட்காந்து குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம இன்னைக்கு வந்து என்னென்ன விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்குது, என்ன சாப்பாடு, இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியே சாப்பாடு சாப்பிடுவோமா, இல்லை வந்து என்ன இங்கே உகாண்டன் சாப்பாடா அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வந்து லக்கி ட்ராவுக்கு நிறைய கிஃப்ட் உண்டு. அச்சாச்சா, ஆன் பண்ணிட்டாங்க இவ்வளோ அமைக்காச்சு, எனக்கு காப்பு போச்சு. இது நிறைய இருக்கு, ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பாருங்கள். தமிழ் சங்கம் யுகாண்டா, தமிழர்கள் ஒன்று கூட இந்த ப்ரோக்ராம் தான் இப்போ நடக்குது. அதுக்கு வந்து மெயின் ஸ்பான்சர், அவங்க ஸ்பான்சரோட இதெல்லாம் அங்கே வந்து இருக்குது. சைக்கிள்லாம் இருக்குது, லக்கி ட்ரால வின் பண்ணுறவங்களுக்கு சைக்கிள் உண்டு. இங்கேயே சைக்கிளு ஃபுட்பாலு இந்த மாதிரி நிறைய இருக்குது கிஃப்டெல்லாம். ஸோ மக்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ கம்மி தான்.
இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. என்கிட்டயே நிறைய பேர் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமா, நம்ம தமிழ் டாக்டர் இருக்காங்களா அப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. வந்து நம்ம டாக்டர் தான் பார்க்க போகிறோம், இவங்க தமிழ் டாக்டர் தான். வணக்கம் சார். நீங்கள் வந்து ஆக்சுவலி இங்கே ஹாஸ்பிட்டல் ஓனர் வச்சுருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் பேர் இது எந்த பிளேஸில்? உங்கள் நேம் சார்? டாக்டர் ஜாஃபர். ஓகே. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்? திருச்சி. திருச்சி. ஓகே ஓகே சார். ஓகே. இன்னைக்கு வந்து எப்படி எது ஃப்ரீ செக்அப் அந்த மாதிரி? இது வந்து ஃப்ரீயாக பிபி, பிளட் சுகர், ஓகே, பிளட் குரூப்பிங், யார் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா மலேரியா, எச் பைலரி அதெல்லாம் பண்ணி கொடுப்போம். பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே சார். இவங்க ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அக்காஷம்மாளுக்கு பக்கத்தில் மவாண்டா ரோடு அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் வந்து இருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஜென்ரல் தானே சார்? ஆமாம், ஜென்ரல் ஃபிஷர். எங்கள் கிளினிக்கில் மாடர்ன் மெடிசன் இருக்குது, ஹெர்பல் மெடிசன் இருக்குது, ஹோமியோபதிக் மெடிசன் இருக்குது, லேப் சர்வீசஸ் எல்லாம், ஹோம் கன்சல்டேஷன் போகிறோம், ஹோம் சாம்பிள் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. ஓகே. சோ இன்னைக்கு வந்து நாங்க ஃப்ரீயா தான் பிபி செக்அப், ஃப்ரீ செக்அப், ஓ ப்ளஸ் ப்ளட் குரூப்பிங், சுகர் எல்லாம் பண்றோம், எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். சோ இங்க வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நம்ம கார்டு. ஓகே. ஓகே சார். சோ இத நீங்க வந்து கொஞ்சம் இதல பாத்துக்கங்க, நம்பர் இருக்கு. நீங்க யுகாண்டால இருக்கீங்கனா நீங்க வந்து உங்களை कांटेक्ट பண்ணி வரலாம். ஓகே, நன்றி சார். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் திங்ஸு, நம்ம ஊர் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும். ஹாய், ஹவ் ஆர் யூ? யா, ஃபைன். ஓகே, ஐ டேக் த வீடியோஸ். ஓகே, நான் அந்த கார்டு அட்டாச் பண்ணுறேன். இங்கே இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அந்த ஜிமிக்கி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து கிடைக்காது. இங்கே ஆஃப்ரிக்கன்ஸோடது வித்தியாசமாக இருக்கும். ஸோ இவங்களோடது இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்குது. இந்த கார்டு ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் ப்ரைவேட்டாக வாங்கிக்கலாம். ட்ரெஸ் ஆல்சோ டு யூ ஹேவ்? யா, ட்ரெஸ் ஆல்சோ. ஓகே, பாருங்க பாருங்க. தமிழ் தானே? இல்லை. ஆமாம், இல்லை இல்லை, கேட்டேன். எந்த ஊர்? ஓ, திருப்பூர், ஈரோடு. அவங்க திருவேன்றம், கன்னியாகுமரி. ஓகே, கவர் பண்ணலாமா? இவங்க பணா ஃபேஷன் கவர் பண்ணலாம். பணா ஃபேஷன் இருக்காக்காங்க. ஓகே, ஆப்ரிக்கன் இல்லை. ஓகே, அரபி பத்தாலே நான் ஜெர்க் ஆயிடுறேன் தெரியுமா என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அரேபியன் கிரில்லு, பேரு தான் அரேபியன் கிரில்லு, ஆனால் வந்து இவங்க தமிழ்காரவங்க தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நிறைய இப்போ வந்து சிக்கனு, லாலிபாப் எல்லாமே கிடைக்கும், பாதாம் பால். ஓகே, அரேபியன் கிரில். அடுத்து வந்து இந்த ஏரியா கொஞ்சம் பிஸியாக இருக்குது. பர்ஃப்யூம், ஸோ பர்ஃப்யூம் ஷாப் இருக்குது. ஃப்ரீ ஆடு தான். இங்கே பாருங்க, ஆஃப்ரிக்கன் க்ளோப் ஜென்ரல் ட்ரேடிங் லிமிட்டட், நிறைய பர்ஃப்யூம் இருக்குங்க. அடுத்து வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப் போட்டிருக்காங்க. ஸோ ஹாய், இப்போதான் வரியா? வந்துட்டேன். கம்மல் இருக்கு, ட்ரெஸ் இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. நிறைய நெயில் பாலிஷ் இருக்கு, ஜும்கா இருக்கு. ஓகே, சல்வார் இருக்கு. சோ வாங்க லேடிஸ், உங்களை வச்சு தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்க போறோம். எல்லா லேடிஸ் வாங்க, இங்க ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, இதுக்கு பக்கத்துல வந்து அப்படியே சுத்தி நின்னு வாங்க. எது ரேஷன் அனிச்சா? ரேஷன் பண்ணிக்கல, ஏதோ ரேஷன் நடந்துட்டே இருக்கு. நீங்க தான் வெண்மை கிச்சன்.
சுரேஷ் என்ன கேம் சொல்லவே இல்ல, சொல்ல மாட்டோம். அவுட் அவுட் லைனிங்மா. நம்ம வெளிநாடு வந்துட்டாலே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணுவோம். அதிகமாக மிஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான். ஸோ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேலைக்கு போயிடுவாங்க, அதனால் அவங்க ரொம்ப அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஐயோ ஒரு ஞாபகம், இதெல்லாம் பண்ணுவோமே, இப்படிலாம் போவோமே, வெளியில் போவோம், விளையாடுவோம், எல்லாம் ஞாபகம் வரும். அது சின்ன வயசில் நம்ம விளையாண்டதெல்லாம் அப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் முதல் கலந்துக்கிட்டேன்னா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அப்பப்போ நானும் வருவேன் பாருங்கள். நானும் கலந்துக்கிட்டேன், ஆனால் வின் பண்ணியாமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அந்த கேம் எப்படின்னா இன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் அப்படின்னா உள்ளே வரணும், அவுட் அப்படின்னா வெளியில் போகணும். சம்டைம்ஸ் அவங்க இன் இன் அப்படிம்பாங்க, நம்ம கன்ஃபியூஷனில் அவுட்டில் போயிட்டோன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். இந்த கேம் நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பரான கேம் தெரியும், நம்ம ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் ஏதாவது தெரியும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் எந்த டைமில் நடக்கும், நீங்கள் அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி இருக்கிறவங்க திரும்பி பார்க்கக்கூடாது. யார் பண்ணி காமிக்க போகிறவங்களோ எனக்கு முன்னாடி இருக்கிற மக்களை தட்டி கூப்பிடுவாங்க, அப்போ மட்டும்தான் நீங்கள் திரும்பணும். அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணி உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு மட்டும் நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்க நிக்கிறாங்க மிஸ்டர் சுரேஷ், அவர் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஷன் காமிப்பார். சரிங்களா, கவனிக்கிறீங்களா? டென்ட்ல இருக்கவங்க எல்லாம் என்ன கவனிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, சரி ஓகே. இப்ப அங்க ஒரு ஆக்ஷன் காமிப்பாங்க, அந்த ஆக்ஷன் என்ன பண்ணுவோம், அவங்க பக்கத்துல இருக்கவங்க தட்டி கூப்பிடுவாங்க. அப்ப அவங்க பண்ற ஆக்ஷனை இவங்க ரிப்பீட் பண்ணும். இப்படியே அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள என்ன ஆக்ஷன் இங்க காமிக்கிறாங்களோ அது இங்க வருதான்னு பாக்கலாம். சரிங்களா, ஆரம்பிச்சுட்டாங்க, கேம் ஆரம்பிச்சிருச்சு, ரெடி ஆயிருங்க, வருது ஆக்ஷன் வருது. என்ன பண்றாங்க அப்படியே காப்பி அடிச்சிருங்க. சரிங்களா, சொல்லுவாங்க.
கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப டஃப்பா இருக்குங்க, ஷோ ரொம்ப டஃப்பா இருக்கு. தெரியல ஒழுங்கா காப்பி அடி பாருன்னு தெரியல, பாக்கலாம். திரும்பி பார்க்க கூடாது மகேஸ்வர சார், திரும்பி பார்க்காதீங்க. ரெடியாயிருக்க ஐயோ முடிஞ்ச மக்கள் சைட்ல வாங்க. பண்ணுங்க.
சமடா இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்திருக்காங்க நம்மளுக்கு. போடா தரமா. ஆ போடா. பண்ணு. சரி நாம சொல்ற மாதிரி. ஆ பண்ணு. சூப்பர். ஏய். கமா. ரெண்டு கையும் மேல தூக்கலாமா? நல்லா மேல ரெண்டு கையும். அப்படி கால் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட டூ டச் பண்ணுங்க. அகைன் கம் அப். ஒரு அஞ்சு டைம் ஸ்விட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட நீ பெண்ட் பண்ணாம டச் பண்ணுங்க. ரெடியா? சூப்பர். ஓகே. பாட்டு நம்ம பண்ண போற கேம் குட் பாய் குட் பாய். நம்ம அதுலயே சொன்ன மாதிரி விசில் ஒர்க்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வரணும். ஓகே. சரி, இந்த கேம் எதுக்காக வைக்கணும் அப்படின்னா உங்களால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண முடியுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ நான் ஸ்டார்ட் சொல்லுவேன், விசில் சவுண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் போங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ரெடி? ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். வாங்க அரே அஞ்சு 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 அண்ணா இங்க அஞ்சு வாடாண்ணா. வா 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 அஞ்சு வாடாண்ணா. இங்க ஒரு அஞ்சு. அம்மாடி அம்மா ஏழு 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 முதல்தர வாமா உள்ள. ரைட்டு. அடுத்து என்னமா அங்க பின்னாடி இருந்துட்டு விட்டியா நீங்க? போடா உள்ளவா. வெல்டன். ஒன்பது ஒன்பது ஒன்பது. வேற சூப்பர். வேற வேற யாராவது வேற யாராவது அதிகமா இருக்கீங்களா? சூப்பர் ராஜா. ரெண்டு ரெண்டு சூப்பரா. வெல்டன். மூணு சூப்பர். இங்கே வந்து நிறைய ஜிமிக்கி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகழகாக இருக்குது. ஏன்னா இப்போ நவராத்திரி வரப்போகுது, அதனால வந்து மேக்ஸிமம் எவ்ரிடே வந்து கோயிலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். குர்தீஸ்லாம் இருக்குது பாருங்கள். How much? This one? 165. Very nice. Even have the Tamil is very much customer. Okay. You are I think have the Tamil group. Yeah, I am Tamil group. They are always posted. Oh, okay. But not too much, but I just need for home like that. Okay. அழகா இருக்குல்ல? ஏன்னா இங்க நம்ம யுகாண்டால அவங்களோட ஸ்டைல்ல இதெல்லாம் வராது. இது எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைல்ல இருக்கும். அதனால நம்ம ஊர் ஷாப்ல வந்துதான் இது நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு குட்டி டீ ஷாப் தான். ஏய் எப்படா வந்த? எப்ப வந்த? மம்மி எங்க? அம்மா எங்க? என்னடா அப்படின்னு பார்த்து. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க பப்ஸ் இருக்கு. பையன் சிக்கன் ஆர் வெஜ்? ஓ சிக்கன் அண்டி எக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடை நினைக்கிறேன், தட்டை. அடுத்து பழபச்சி. அடுத்து சமோசா. அடுத்து ஸ்ப்ரிங் ரோஸ் டீ எல்லாமே இருக்கு. ஹாய் ஹாய்ண்ணா. ஸோ எல்லா நம்ம சொந்தங்கள் எல்லாரும் இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். நான் ஜஸ்ட் இங்கே உள்ள ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து நிறைய போட்டிகள் நடக்கும். நீங்கள் வந்து வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஊரில் மட்டுமே தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வெளியூர்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லை?
ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. இன்னும் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ போட்டால் ரொம்ப லெங்க்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் என்ன சாப்பாடு எல்லாமே வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வெண்மை கிச்சன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.